ஆசா ஞான சம்பந்தம் என்கிற ஒரு தமிழறிஞரை பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடும். அவர் வந்து இந்த மனத்துக்கண் மாசிலனை பற்றி படிச்சுட்டு இருக்கும்பொழுது, நான் எனக்கு நிறைய சம்பவங்கள் இது மாதிரி புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக தெரிந்த சம்பவத்தில் ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1942 கல்விக்கழகம்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அந்த அமைப்பை ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க வழக்கம் போல். அந்த கூட்டத்திற்கு வந்து வாகிச கலாநிதி என்று சொல்லக்கூடிய கீவா ஜெகநாதனும் ஆசா ஞான சம்பந்தமும் போகிறாங்க. போகும்பொழுது அவர் சொல்கிறாங்க, புதுச்சேரிக்கு இரண்டு பெருமைகள் உண்டு, ஏனென்றால் இங்கே இரண்டு மாபெரும் கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, சந்திப்போம் அப்படின்னா, ஒருவர் வந்து காவி உடை தரித்திருக்கக்கூடிய ஒருவர், இன்னொருவர் வந்து அந்த காவிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர். பார்த்துக்கோங்க, 1942 இன்றைக்கி 2024, இப்போவும் காவி உடை தரித்த கவிஞர்கள் இருக்கிறார்கள், காவிக்கு எதிராக கருப்பு உடை தரித்த கவிஞர்கள் இருக்கிறார்கள். இப்படியே அன்னைக்கு இருந்திருக்கு. ஆசாஞ்சா என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்ல யாரை சந்திக்கிறது அப்படின்னோடனே அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காவி உடை தரித்தவரை சந்திச்சிருவோம். ஏன்னா கீவாஜா வந்து பக்தி பழம், அது மட்டும் இல்லை ஒரு கலைமகளுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். நேராக போயிருக்கிறார். போகிறப்பே வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து காவி உடை தரித்த அந்த கவிஞர் வந்து மௌன விரதத்தில் இருக்கிறார். மௌன விரதத்தில் இருக்கிறதுனால அவர் பேச மாட்டார். ஆனாலும் நம்ம இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டோம், அவரை சந்திக்காமல் போகக்கூடாது. நம்ம போய் ஏதாவது நம்ம தேவைன்னாக்க அவர் உடனே ஒரு ஸ்லேட்டில் எழுதி காட்டுவார், அதுக்கு பதில் சொல்லுவார். அதனால் நம்ம பாட்டு பேசிகிட்ருக்கலாம், அவருக்கு வாய்ந்தான் திறந்து பேச மாட்டாரே தவிர எழுதி காட்டுவார்னு சொல்லியிருக்கிறார். இவர் அதே மாதிரி போயிருக்கிறாங்க. அவர் ஒரு உயர்ந்த மேடையில் உட்காந்துருக்கிறார். எப்போதும் காவி உடை தரித்தவர்கள் உயர்ந்த மேடையில் உட்கார்ந்துருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவர் மேலே உட்காந்துருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் கீழே உட்காந்துருக்கிறாங்க. கீழே உட்காந்த உடனே அவர் போன உடனே கீவா ஜெகநாதனை பார்த்த உடனே அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, உங்கள் கலைமகள் பத்திரிகைக்கு நான் வந்து என்னுடைய புத்தகங்கள்லாம் விமர்சனத்துக்கு அனுப்பிச்சேனே, ஏன் வரலை? அது கலைமகளா விலைமகளான்னு எழுதி கட்டியிருக்காரு. போன ஆசாஞ்சாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன, அவர் ஒரு பெரிய சனாதன பற்று மிக்கவராக பக்தி மிக்கவராக இருப்பார்னு பார்த்தாக்க டக்குன்னு முதல் வார்த்தையாக கலைமகளாக விலைமகளான்னு எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே முடியல. இவர் கீவாஜாவை பார்க்குறாரு, இல்லை இல்லை அதை நீ தவறாக எடுத்துக்காதன்னு கீவாஜா வந்து ஆசாஞ்சாவை பார்த்து சொல்கிறார். இவருக்கு உடனே என்ன கேட்குறதுனே தெரில. வேறு என்னடா இப்படி போன உடனே இப்படி ஒருத்தர் காவி உடை தரித்தவர் டக்குன்னு விலைமகளான்னு கேட்டாக்க எப்படி இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இப்படி தான் கேட்பாங்க காவி உடை தரித்தவர்கள், பெரும்பாலும் இப்படி தான் கேட்பாங்க. நமக்கு தான் அது ஷாக்கு, அவங்களுக்கு அது. உடனே திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஆசாஞ்சா சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, திரும்பி அவர் வந்து, ஐயா உங்களுடைய புத்தகத்தை வந்து இந்த குறிப்பிட்ட ஊரில் இருக்கக்கூடிய பதிப்பகத்தார் பிரசுரிச்சுட்டு இருந்தாங்களே, இப்போ அவங்க தொடர்ச்சியாக போடுறது இல்லையே, வேறு யாரும் போடுறாங்களான்னு கேட்ட உடனே திருப்பி எழுதி ஒரு கெட்ட வார்த்தை எழுதி அவனு என் புத்தகத்தெல்லாம் போட்டுகிட்டே இருந்தானுங்க அப்படின்னு சொல்லி, அந்த கெட்ட வார்த்தை நீங்கள் என்ன கெட்ட வார்த்தாலும் போட்டுக்கோங்க, அதை மேடையில் சொல்ல முடியாது. ஆனால் ஆசாஞ்சா எழுதியிருக்கிறார், நான் கண்ட பெரியவர்கள் என்கிற நூலில் இதற்கு இந்த தகவல் எல்லாம் உண்மையான தகவல் அதில் வந்து எழுதியிருக்கிறார். எழுதின உடனே அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஆசாஞ்சா ஓடி வெளியில் வந்துட்டாரான். என்னென்னா, நம்ம ஏதோ இவர் பக்தி நிறைந்தவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவார்னு பார்த்தா ஒரே கெட்ட வார்த்தையாகவும் விலைமகளாகவும் எழுதுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து வெளியில் வந்தோடனே கீவாஜா வந்து கூப்பிட்றாராம், இல்லை இல்லை வாப்பா வாப்பா நீன்னு உடனே காவி உடை தரித்தவர் என்ன பண்ணிட்டார், அந்த கவிஞர் அந்த பேப்பரை வாங்கி கொடுங்குறாராம். என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளுங்க கேசட் எடுத்துருவானுங்க, ஆனால் அதை எப்படியாவது கைப்பற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க பாருங்கள். இதே மாதிரி சம்பவம் அப்போ நடந்திருக்கு. உடனே அவர் வந்து கீவாஜா சொல்லியிருக்கிறார், அந்த பேப்பரை கொடுத்துருப்பா அப்படின்னா, இல்லை இல்லை இந்த பேப்பரை நான் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர். இல்லைப்பா ரொம்ப கெட்ட வார்த்தை எழுதிட்டார், ஏன்னா அது ஸ்லேட்டில் எழுதிட்டு பேப்பரில் எழுதி எழுதி நீட்டியிருக்கார். இல்லை இல்லை இதை நான் கொடுக்க மாட்டேன்ட்டுருக்கார். என்னப்பா இப்படி சொல்கிற, அவர் பெரிய கவிஞர்ப்பா அப்படின்னா, அவர் பெரிய கவிஞர் மாதிரி நடந்துக்கவே இல்லையா அப்படின்னு அவர் சொல்ல, இல்லைப்பா என்ன இருந்தாலும் அதை எழுதுனது மட்டும் நீ கொடுத்துட்ட, தயவுசெய்து நான் கையெடுத்து கும்பிட்றேன் நீ கொடுத்துட்றோட கீவாஜாவுக்காக திருப்பி அந்த காகிதத்தை கொடுத்துட்டதா அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இவர் அந்த காவி உடை தெரித்த அந்த மகாகவி வேறு யாரும் இல்லை, கவி யோகி சுத்தானந்த பாரதியார்னு அதில் அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் யாரை புதுச்சேரியில் சந்தித்திருக்க கூடும்னு நீ அனுமானிக்கலாம், அது பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி எவ்வளோ உயர்வாக எழுதியிருக்கிறார் என்பதை அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து தெரிந்து கொள்ளவும். ஏன்னா அதில் அவ்வளோ உயர்வாக அவர் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் எனக்கு பிடிக்கும் என்பதனால் நான் அதிகமாக சொல்கிறதாக கூட நீங்கள் நினைக்கக்கூடும். அந்த புத்தகம் இங்கே கிடைக்கும், நீங்கள் வாசித்து பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி அவர் எழுதுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார், எப்படி இவர் போன உடனேயே உயர்ந்த பீடத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் இருவரையும் கீழே அமர வைத்தார்லையே அந்த காவி கவிஞர், அப்படி அல்லாமல் சமமாக நிலைப்படியில் எங்கள் இருவரையும் இடது பக்கம் வலது பக்கம் அமர்த்தி கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார். 2 மணி நேரம் பேசினோம், உயர்ந்த பல விஷயங்களை எல்லாம் சொன்னார். அதை விடவும் அவர் எங்கள் மீது காட்டிய அன்பு என்பது ரொம்ப முக்கியமானது.
ஒருவன் என்ன கொள்கை சார்ந்திருக்கிறான் என்பதை தாண்டி அடிப்படையில் எவன் ஒருவன் அன்போடு இருக்கிறானோ அவன் அறத்தோடு வாழ்கிறான் என்கிற அர்த்தத்தை அவருடைய உரையாடல் கொடுத்தது என்று அவர் சொல்லியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. உலகியலின் அடங்களுக்கு துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயவில்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென இவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும், தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் அப்படின்னு பாவேந்தர் சொல்லக்கூடிய அந்த கவிதைகளை நீங்கள் நிறைய வாசித்திருக்கக்கூடும். அதில் ரொம்ப குறிப்பாக அவர் விஷயம் சொல்லுவார், இலவச நூல் கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும், எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பலகழித்தோம், குறைகளைந்தோம் இல்லை, தகத்காய தமிழை தாபிப்போம் வாரியர் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த உலகியலின் அடங்களுக்கு துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயவில்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பயிற்சிட வேண்டும், தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும்ங்கிற சொல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தக விழாவில் இந்த புத்தக அரங்கத்துக்குள் நீங்கள் ஒரு முறை சுற்றிவிட்டு திரும்பி வருகிற பொழுது எத்தனை புத்தகங்கள் மதத்தை பேசுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் எல்லா புத்தகமும் இங்கே விற்கிது. எந்த புத்தகத்தை நாம் வாங்க வேண்டும், எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், எந்த புத்தகத்தின் படியே நாம் நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த புத்தகங்களின் வழியாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்பிக்கப்படுகின்றன என்பது வந்து ரொம்ப முக்கியமானது.